हेलो फ्रेंड्स वेलकम बैक टू जॉन कॉलेज चैनल इनके नम चैनल तेंगा सादम एप्डी क्विका सेदन पाकला वांगा कड़ाई वच्चुकोंगा कड़ाईला कोंजम एण्णेय ऊत्तिकोंगा एण्णेय कांज उडने वंदु कडुगु वंदु पोट्टुक्कलाम कडुगु वंदु पोडिंजु वरप्प कल्लपरुप्पु वंदु ओरु नालु पोट्टुकोंगा இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் தட்டுங்க வீடியோஸ் பத்தி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நீட் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் இல்லன்றவங்க காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கோங்க அடுத்தது இஞ்சி விழுது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நமக்கு வந்து வதங்கி வந்துட்டு இருக்கப்ப நம்ம வந்து தூளுப்பு வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதத்தை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வடிச்சிடணும் அப்புறமா தான் வந்து ஆற வச்சிட்டு கலரணும் நான் வந்து ஒரு அரை முடி தேங்காய் வந்து இது போல வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸி ஜார்ல வந்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துர்க்கேன் இப்போ இது வதங்கி வரப்ப நம்ம இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி கலரிடலாம் இது பாருங்க பொறுமையா இது போல கொட்டி நல்லா கலரிடுங்க சாப்பாடு அதிகமாக வேணுன்றவங்க ஒரு தேங்காய் கூட வந்து நீங்கள் அரைச்சிக்கலாம் நான் வந்து இங்கே அரை முடி தேங்காய் வந்து இது போல் அரைச்சி எடுத்துக்கேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப குயிக்கான ஒரு ரெசிபி தான் ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து நான் நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அடுப்பில் வச்சுட்டு வதக்கி இது போல் வந்து இறக்கிட்டேன் நமக்கு அந்த தேங்காவோட பச்சை வாசனை போடுறதுக்காக நம்ம ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு வந்து இது போல் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்ககிட்ட சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தால் வந்து அதில் செஞ்சுக்கோங்க இல்லைன்னா நம்ம கோகோனட் ஆயிலில் கூட வந்து நம்ம இது போல் செஞ்சுக்கலாம் கோகோனட் ஆயிலில் செய்கிறப்ப வந்துட்டு இன்னுமே ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நான் வந்து சன் ஆயிலில் தான் வந்து செஞ்சேன் இப்போ வந்து சாப்பாடு வந்து வடித்த பிறகு நம்ம சாப்பாடு ஆற வச்சுட்டு இதில் கொட்டி கலரிடலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் சூப்பராக வந்து சாதம் வடிச்சிட்டு சாதம் ஆறின உடனே வந்து பார்த்திங்கன்னா அது போல் வந்து கொட்டி கலரிட்டேன் தேங்காய் சாதம் வந்து ரொம்ப குயிக்காக வந்து நம்ம ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வாழைக்காய் பொரியல் இல்லை அப்பளம் அது போலலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு நமக்கு கூடும் நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் தட்டுங்க மீண்டும் ஒரு அடுத்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் டாட்டா பாய்